ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ECIL அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் வந்து ஆள் எடுக்க போகிறாங்க, பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. போஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 350 வேகன்சிஸ் இருக்குது. 31/7/1990 அப்புறம் பிறந்தவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து 23,000 வரைக்கும் இருக்கும். இதுல 160 வேகன்சிஸ் வந்து அன்ரிசர்வ்டுக்கும், 16 வந்து இடபிள்யூஎஸ்க்கும், 90 ஓபிசிக்கும், 58 வந்து எஸ்சிக்கும், 26 வந்து எஸ்டிக்கும் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலா வந்து 9 மந்த்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆர்கனைசேஷனோட ரெக்ரூட்மெண்ட் மற்றும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து எக்ஸ்டெண்ட் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது. குவாலிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்ஜினியரிங் டிகிரி வந்து முடிச்சிருந்திருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அப்படி இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம்ல நீங்க எடுத்து படிச்சிருந்திருக்கணும். 60% கண்டிப்பா நீங்க மார்க் எடுத்திருந்தா மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள். SCST இருந்தீங்க அப்படின்னா 55% மார்க் இருந்தாலும் எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது கம்பல்சரியா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 1 இயர் வந்து ரெலவென்ட் ஃபீல்டில் அனுபவம் வேணும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரி அப்படின்னா சீலிங், டிஸ்ட்ரிபியூஷன், போலிங், கமிஷனிங், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இவிஎம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் மிஷினில் வந்து இன்ஸ்டாலேஷன் மற்றும் சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிடெக்கில் எடுத்துருக்கிற பெர்சன்டேஜை பொறுத்தா வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் மேக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அதில் மெரிட் லிஸ்ட்ல டாப்பாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஜென்ரல் மற்றும் EWS கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். SCST வந்து 5 வருஷமும், OBCக்கு 3 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜோன் வைஸுமே வந்து வேகன்சிஸ் இருக்குது. நமக்கு வந்து நியர்பை வந்து பெங்களூர் இருக்குது. சப்போஸ் நீங்க வந்து எல்லா ஜோனுக்கும் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எங்க கிடைக்குதோ வந்து நீங்க போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து இஷ்டம் உள்ள ஜோன்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. செலக்ட் ஆகிற எல்லாமே வந்து 7 நாளுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது டென்டேட்டிவா வந்து செப்டம்பர் 2nd வீக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட்டும் நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் ஜாயினிங் போகும்போது. இதுக்கு வந்து இப்ப தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த www.ecil.co.in அப்படிங்கிற வெப்சைட்ல 30/8/2020 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து அந்த ECIL வெப்சைட் கேரியர்ஸ் பேஜ்ல தான் வந்து வரும் சொல்லிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது, எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், அதுலயும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.